பட்டியல் மாற்றம் அப்படிங்கிற விஷயம், அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருந்தது. ஆனால் பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்துலேயும் பேசப்படுதா அப்படின்னா அது இல்லைன்னு எனக்கு தோணுது. பட்டியல் மாற்றம் அப்படிங்கிற விஷயம் ஏன், எதுக்கு, எதனால இந்த சமூகம் பட்டியல் மாற்றங்கிற கோரிக்கை வைக்கிறது, அந்த தெளிவு நமக்கு கண்டிப்பாக வேணும். தன்மானம் சுயமரியாதை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய இன்றைய நிலைமை எதனால் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரே காரணத்தினால தான். அரசியல் அதிகாரம் ஏன் நம்மகிட்ட இல்லாமல் போச்சு அப்படின்னா, நம்மளுடைய நிலங்களை இழந்தோம், மாற்று இனத்தவர்கள் கிட்ட வந்து அடிமைகளானோம். எப்படி அடிமைகள் ஆனோம் அப்படின்னா, உளவியலாக சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மூலமா உளவியலாக நம்மளை பலவீனமானவர்களாக தான் தொடர்ந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ உளவியலாக முதல்ல எல்லா இடத்துலையும் ஒரு அட்டவணை பட்டியல் இருக்கிறவங்க போன்ற மனநிலை இல்லாமல் நம்ம வந்து வெளியே முதல்ல பழகணும். அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய அட்டவணை பட்டியல்கள் இருக்கிறது எந்த வகையில் பின்னடைவு அப்படின்னா, எந்த கட்சியில் இருந்தாலுமே எஸ்சி அணியில் மட்டும்தான் நம்ம சமூகம் வந்து ஒதுக்குறாங்க. திராவிட கட்சிகள்னாலும் சரி, தேசிய கட்சிகள்னாலும் சரி, எல்லா கட்சிகளையும் ஒரு எஸ்சி பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கட்சிகளிலிருந்து எஸ்சி பிரிவை வந்து எடுக்காமல் இந்த கட்சிகள் வந்து எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து வெளியே கொண்டு இருக்கிறாங்க தெரியல. கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து கட்சியில் இந்த விஷயங்களை வந்து ஒரு கோரிக்கையாக வைங்க. அட்டவணை பட்டியல் இருக்கக்கூடிய சாதிகள் பிரதானமா எங்க பகுதியில கேட்டோம் அப்படின்னா, எத்தனை சாதிகள் இருக்குதுன்னா, மூணு சாதிகள் மட்டும்தான் எஸ்சியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் எந்த சாதிகள் வந்து இட பங்கீட்டில் எந்த சாதிகள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் எப்படி அதை வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது, ஒவ்வொரு முறையும் வேலை வாய்ப்புகளோ அல்லது படிப்புக்காகவோ கட் ஆஃப் மார்க் பார்த்தாலே தெரியும். இது தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய பலர் இந்த பட்டியல் மாற்றத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றதையும் முதல்ல அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சரியா பேசி அப்படின்னு முதல்ல புரிய வைக்கணும். அவங்க கிட்ட புரிய வைக்காம அவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டுட்டு போறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஏன்னா எதிர்பிரச்சாரத்தையும் தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்டவணை பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுலதான் அத்தனை அரசியல் அதிகாரம் அத்தனையும் அதுல தான் சுழற்சியாக அடைக்கப்பட்டிருக்குது. பட்டியல் மாற்றமா பட்டியல் வெளியேற்றமாங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து தெளிவாகணும். பட்டியலை விட்டு வெளியே போறோம், அது பட்டியல் வெளியேற்றோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறி போறோம் அப்படின்னா அது மாற்றமா தான் இருக்க முடியும். ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அது வீட்டை விட்டு வெளியே போதான் இருக்க முடியாது. இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு மாறி போனா பட்டியல் மாற்றம்ங்கிற சொற்றொடர் வந்து நம்ம சரியா பயன்படுத்த பார்க்கணும். இந்த பட்டியலிருந்து வெளியே போனோம் அப்படின்னா பொது தொகுதிகளில் வந்து நமக்கு இடங்கள் ஒதுக்கியாகணும், தனி தொகுதிகளில் வந்து நம்ம அடைக்க முடியாது. அது இருக்கக்கூடிய திராவிட மாற்று இணைந்த ஆட்சியாளர்களுக்கும் தமிழர் குடிகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து தடையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எஸ்டிஎம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா உறுதிப்படுத்தி வச்சிருக்காங்க. முதல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அரசியல் அதிகாரத்தை அடைவதற்கான ஒரே வழி பட்டியல் மாற்றம், பட்டியலில் வெளியே போன மட்டும்தான். பட்டியலில் வெளியே போறதுக்கு நம்ம சமூகம் மட்டும் வந்து குரல் கொடுத்த நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து தமிழர் குடிகள் சக தமிழ் குடிகளோட சேர்ந்து நம்ம பயணிச்சா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் பேச முடியும். நம்ம மேடைகள்ல நீங்க தேவேந்திர சமூகத்தவர்கள் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாநில சமூகம் இருக்கும் போதுதான் நம்மளுடைய குரல் வந்து வலிமையாகும். அது அல்லாம நம்ம மட்டும் வந்து பேசியிருக்கிறது வந்து சாத்தியப்படாத விஷயம் என்னுடைய சுதற்படி. இங்க ஒவ்வொரு பட்டியல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதிகள் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் தமிழர் அல்லாத குடிகள் தான் நிறைய இருக்காங்க. இப்போ எஸ்சியாக இருக்கக்கூடிய ஜாதிகளில் எத்தனை ஜாதி தமிழர்கள் இருக்கிறோம், எத்தனை ஜாதி தமிழர் அல்லாத இருக்கிறோம் அப்படின்னா தமிழர் அல்லாத ஜாதிகள் தான் வந்து அத்தனை பங்கீடையும் அனுபவிச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சுயமரியாதை தன்மானம் அது எல்லாம் நம்ம யாருங்கிறது இன்னைக்கு சமூகத்தில் தளத்தில் எல்லாருக்குமே தெரியும். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எப்படியான வரலாறு உள்ளது, எப்படியான பண்பாடு உள்ளது எல்லாமே தெரியும். ஆனால் அந்த அது மட்டும் வந்து நம்ம இந்த வரலாறு வந்துருக்குறோம் அப்படின்னு பெருமை மட்டும் பேசுறதுனால
நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியாது. ஆட்சி அதிகாரம் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான விடுதலை, பட்டியல் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கான ஒரு விடியல்களை மட்டும் எங்கும் சொல்லாதீங்க. மொத்த தமிழ் இனத்துக்கான விடுதலையும் அந்த பட்டியல அடங்கியிருக்குது. திட்டமிட்டு ரொம்ப அழகாக ஒவ்வொரு பணிகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பட்டியல் வெளியேற்றம் வந்து வெறுமனே ஹால் மீட்டிங்கோ அல்லது மேடையில் பேசுறதுனாலையும் சாத்தியப்படாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சக தமிழ் புலிகளோட இணக்கமாக இந்த விஷயத்த பேசுங்க. ஒவ்வொரு கூட்டங்கள்லையுமே நம்ம சமூகத்தவர்கள் சுற்றி நம்ம ஜாதிக்காரங்க இருப்பாங்க ஊரில். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாற்று சமூகங்கள் ஒரு முன்னுதாரணமான விஷயங்களை உருவாக்குங்க. இப்போ தூத்துக்குடி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து எதிர்த்தரப்பாக சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சிலர்தான் வந்து சமூக விரோதிகள், அதனால் அவங்க வந்து எதிர்ப்பாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக நம்ம சமூகத்தை புறக்கணிக்கணும்ட்டு எந்த தேவையும் இல்லை. அந்த காமராஜர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அண்ணனுடைய முயற்சி, அண்ணன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டுருந்தேன். அருண் ராஜா அடிக்கடி கேட்டுட்டுருந்தேன். ஏன்னா அண்ணா சர்வீஸில் இருந்தப்போ எந்த அளவுக்கு நேர்மையானவர், எந்த அளவுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கவர் அப்படிங்கிறது தெரியும். அண்ணன் வந்து இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக அண்ணனுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வளர் பெற தயாராக இருக்குது. ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் 4 பேர் பட்டியல் மாற்றம் குறித்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துலையும் கண்டிப்பாக சுபாஷ் மேலத்தி போய் நிற்பா. இதுதான் எல்லாரோடைய நிலைப்பாடாக இருக்கணும். தனித்தனியாக வந்து நம்ம வந்து போராட்டங்களும் தனித்தனியாக குரல் கொடுக்கறது பயம் தராது. ஆனால் ஒரு டீம் மட்டுமே வந்து எல்லா இடங்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியுமான் இருக்கு. அந்தந்த பகுதிகளில் வந்து வேலைகள் திட்டமிட்டு பிரித்து கொடுத்து தான் இந்த பட்டியல் மாற்ற விஷயத்தை இருக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ் அந்த அரசாணைக்கான போராட்டம் பற்றிலாம் இனி பிரயோஜனப்படாது. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு சுதந்திர போராட்டத்தை வந்து நம்ம நாட்டில் நடத்தினாங்களோ அதே போன்று பட்டியல் மாற்றத்துக்கான போரை வந்து தெளிவாக திட்டமிட்டு செய்யணும். இங்கே வந்திருக்க எல்லாரும் இணைந்து பயணிப்போம். கண்டிப்பாக அடுத்தடுத்த கூட்டங்கள் இன்னும் பெரிய அளவில் முன்னெடுக்கணும். பட்டியல் மாற்றத்துக்கு சமுதாயத்துக்கான கோரிக்கை, தனிப்பட்டு எந்த தனிநபருக்கான கோரிக்கையும் கிடையாது, எந்த அமைப்புக்கான கோரிக்கையும் கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கை அது. சரியாக திட்டமிட்டு செயல்படுறவங்க பின்னாடி எல்லாரும் அணியமாகும். நன்றி.